இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இப்போ 12th மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.4 கொஷின் நம்பர் 7 எடுத்துக்கா பயிற்சி 2.4 செவன்த் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேவா? கொஷின் என்னென்னா, ஷோ தட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட செட் கொடுத்துட்டாங்க, இஸ் பியூர்லி இமேஜினரி, இது வந்து முழுவதும் கற்பனை அப்படின்னு சொல்லி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்துருக்கோம், அவரோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற என்ன சார் அப்படின்னா, கொடுத்துருக்குற காம்ப்ளெக்ஸ் நம்பர்களை இசட் அதை வந்து 2+ அது இசட்னு எடுத்துக்கோணும். கொடுத்துருக்காங்க 2+i√3 ஹோல் பவர் 10 − 2 − i√3 ஹோல் பவர் 10. இது கம்ப்ளீட்லி இமேஜினரி, பியூர்லி இமேஜினரி, முழுவதும் கற்பனையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இசட் வேல்யூவும் −z̄ வேல்யூவும் சமமாக இருக்கணும். அல்லது ஆர் z̄ வேல்யூ ஈக்குவல் டு −z, ரெண்டும் ஒன்று தான், மைனஸை மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கணும். z̄ ஈக்குவல் டு −z்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சது நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இது இசட் அப்படின்னு சொன்னால் இது வந்து z̄ எழுதுவோமா? இங்கே டேரக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா டேரக்டாக z̄ எழுதலாம். அப்போ என்ன ஆகும், 2+i√3 ஹோல் பவர் 10 − 2 − i√3 ஹோல் பவர் 10 இந்த ஹோல் பார்னு ஆகும். நமக்கு தெரியும் காஞ்சுகேட், ஹோல் காஞ்சுகேட்டுங்கிறத தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம், நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்தால் ரெண்டும் தனித்தனியாக போடலாம். அப்போ 2+i√3 ஹோல் பவர் 10 இதுக்கு ஒரு பார், −2 − i√3 ஹோல் பவர் 10 அதுக்கு ஒரு பார், ரெண்டு பார் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியும், பாரும் பவரும் இருந்தால் ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவர் அண்டு பார் இருந்துச்சுன்னா ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டைம் எப்படி எழுதலாம்னா, 2+i√3 ·2 − i√3 ·10. ஓகே, இப்போ இந்த பாரை உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கிறது காஞ்சுகேட், இணை கலப்பேன், சரிங்களா? இது உள்ள அப்ளை பண்ணிங்கன்னா இமேஜினரி பார்ட்டுடைய சைன் மாறும். அப்போ எப்படி மாறும், 2+i√3 −i√3 மாறிடும், பவர் 10 பார் உள்ளே அப்ளை பண்ணியாச்சு. அதேமாதிரி இங்கே பார் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 2+i√3 ஹோல் பவர் 10 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? ரைட், இப்போ இதை இசட் பார் இல்லையா, இந்த இசட் பாரையும் உங்களுக்கு இசட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இசட்டில் 2+i√3 டேமுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கும், இங்கே 2+i√3 டேமுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கும். ஓகேவா? 2 − i√3 முன்னாடி மைனஸ் இருக்கும், 2 − i√3 இங்கே ப்ளஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மொத்த இசட் பாரையும் ஒரு மைனஸால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணா இங்கே இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் டேர்ம் முன்னாடி எழுதிக்கிறேன். அப்போ 2+i√3 ஹோல் பவர் 10 −2 − i√3 ஹோல் பவர் 10 அப்படின்னு மாறிடும், ஈக்குவல் டு இசட். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இசட் அப்படியே கிடச்சிட்டு 2+i√3 ஹோல் பவர் 10 −2 − i√3 ஹோல் பவர் 10 கிடச்சிட்டு. அப்போ நமக்கு இந்த சிக்மலில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இசட் ஈக்குவல் டு −z̄, இசட்டின் மதிப்பும் −z̄ன் மதிப்பும் சமம், இசட் ஈக்குவல் டு −z̄, தேர்ஃபோர் இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி, இசட் ஒரு முழுவதும் கற்பனை எண் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், டிஸ்கிரிப்ஷன் என்னோட மெயில் ஐடி இருக்குது அதில் கேளுங்கள், நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.